நீண்ட நாட்களாக நீடிச்சுக்கிட்டு இருந்த அயோத்தி வழக்கு சமீபத்தில் தான் முடிவுக்கு வந்துச்சு தற்போது நாளைக்கு அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட பூமி பூஜை போட போகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க நீண்ட காலமாக நடந்து வந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தின் மூலயமா வந்து ஒரு தீர்வை வந்து மத்திய அரசு பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாபர் மசூதி அந்த இடத்துல இருந்தது பாபர் மசூதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினார்கள் அந்த பாபர் மசூதியை ஆர்எஸ்எஸ் போன்ற இந்துத்துவ சக்திகள் இடித்தார்கள் அதன் பிறகு அந்த இடத்துல மீண்டும் பாபர் மசூதியை கட்டாமல் அதை வந்து ராமர் கோயில் கட்டுகின்றார்கள் என்போது அது நிச்சயமாக வந்து இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கின்றது ஆனால் இன்று ராமர் கோயில் கட்டுகின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக அதை வந்து ஒரு வணக்க வழிபாட்டு தலமாக பார்க்க முடியாத ஒரு சூழல் உள்ளது ஏன்னு சொன்னீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒரு வணக்க வழிபாட்டு தலத்தை இடித்து அந்த இடத்துல வந்து கோயிலை கட்டுறாங்க இது மட்டும் இல்லை இப்போது இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவாங்க அந்த ராமர் கோயிலை பார்க்கும்போது அந்த பாபர் மசூதி இருந்தது அதை இடித்து கட்டினாங்களே அப்படின்ற பார்வை தான் அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு போகும் தவிர அது வந்து ஒரு வணக்க வழிபாட்டு தளம் சொல்லி பார்வையில் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவசர அவசரமாக எல்லாமே அதாவது நீதித்துறையாக இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக வந்து அந்த பாபர் மசூதி கமிட்டிக்கு எதிராக தான் செயல்பட்டதை தவிர யாருமே ஒரு நடுநிலையோடு செயல்படல ஏன்னா ஆதாரமே எதுவுமே இல்லை ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே ஆதாரம் இருக்குது இடித்ததுக்குண்டான ஆதாரம் இருக்குது அந்த இடத்துல பாவர் மசூதி இருந்ததுன்ற ஆதாரம் எல்லாமே இருக்குது ஆனால் நீதிமன்றம் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு கோயில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாஜகவுனுடைய அந்த தீர்ப்பு சொன்ன நீதியரசர் வந்து இன்றைக்கி பாஜகவுனுடைய ஒரு எம்பியாகவே ஆகியிருக்காருன்னு சொன்னால் இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி அவசர அவசரமாக இன்றைக்கி வந்து நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவித்தது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள்தான் இன்றைக்கி ஊரடங்கை வந்து அறிவிச்சிட்டு இன்றைக்கி பல ஆயிரம் சாமியார்கள் ஒன்று கூடி பல முக்கியமான தலைவர்கள் பல ஆயிரம் பேர் கூடி அதுக்கு பிரதமர் பிரதமரே தலைமை தாங்கி அந்த இடத்துல ராமர் கோயிலினுடைய அடிக்கல் நாட்டு பூஜை நாளைக்கு நடக்குதுன்னு சொன்னால் இது வந்து நிச்சயமாக வந்து இதில் வந்து மிகப்பெரிய அரசியல் மட்டுமல்ல ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம் உள்ளடங்கி இருக்கின்றதாகவே நாங்கள் பார்க்குறோம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த அயோத்தி பூமி பூஜை நிகழ்வில் கலந்து கொள்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் பூமி பூஜையில் பிரதமர் கலந்துக்கிறாருன்னா இது பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ இந்த ராமர் கோயிலை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க போது அவர் வந்து ஒரு பிரதமராகவே நம்ம பார்க்கல பார்க்க முடியாத சூழ்நிலையை அவங்களே உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்டினுடைய பிரதமராக நீங்கள் நான் வந்து அனைத்து சமூகத்துக்கும் நடுநிலையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து இதுவரிலையும் தன்னை வந்து அடையாளப்படுத்தவே இல்லை அவர் அவர் வந்து அந்த ராமர் கோயில் அந்த ராமர் இதை வைத்து தான் அவர்களுடைய அரசியல் நடக்கின்றது அதனால் வந்து அவர் போய் அங்கே கலந்துக்கிட்டார் என்பது உண்மையிலே இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடுன்னு சொன்னால் ஒரு பிரதமர் ஒரு குறிப்பிட்ட அதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடத்துல வந்து பாபர் மசூதி இடித்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பிரதமர் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னால் இது நிச்சயமாக ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு மதச்சார்பற்ற நாடாகவே நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்குகின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இது இன்னைக்கு இல்லை நாளை வரலாறு வந்து மிகப்பெரிய ஒரு தவறான பார்வையில் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு பாஜகவும் பிரதமரும் இது உள்ளடக்கும் பாபர் மசூதி விவகாரத்தில் முதன் முதல்ல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ஹாசிம் அன்சாருடைய மகன் தான் இக்பால் அன்சாரி அவர் இந்த பூமி பூஜையில் ரொம்ப மகிழ்ச்சியோடு கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஓவைசியோ உச்ச நீதிமன்றம் வழங்க சொன்ன அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை முஸ்லீம்கள் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே முஸ்லீம் மக்களுடைய மனநிலை தான் என்ன அதுதான் உண்மையான முஸ்லீம் சமூகத்தினுடைய மனநிலையை இந்த ஊடகங்களும் சரி அரசும் சரி அல்லது ஆட்சியாளரும் சரி உள்வாங்கிறதே இல்லை ஏன்னா உண்மையான ம மக்கள் உண்மையான முஸ்லீம்களுடைய மனநிலையை என்னன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு தவறான சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த இடத்துல இருந்த பள்ளிவாசலை இடித்து அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுகின்றார்கள்னால் அதை விட ஒரு மிகப்பெரிய வேதனை வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு இல்லை இதுதான் நிதர்சனம் ஆனால் சில பேர் வந்து பாஜக பாஜகவுலேயே இருக்கக்கூடிய எத்தனை பேர் முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா ஏன் ஆர்எஸ்எஸ்லேயே எத்தனை முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா அதனால் பாஜக பிரதமர் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கும்போது சில பல சலுகைகள் எதிர்பார்ப்போம் அல்லது சில பல அவர்களை தற்காத்து கொள்வதற்காகவும் சில பேர் ஆதரவு தெரிவிக்க தான் செய்வாங்க அந்த பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டக்கூடிய விஷயங்களுக்கு சில பல முக்திகள் அவங்களையும் இவங்கள வச்சு பேட்டி கொடுத்துட்டு ஆமாம் பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டுறது நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்கிறாங்கண்ணா நிச்சயமாக அவங்க கூட வந்து ஏதோ ஒரு இக்கட்டான சூழல் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்குதின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்களே தவிர உண்மையான முஸ்லீம் யாருமே வந்து அந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்த அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவது என்பது இல்லை நாளைக்கு இல்லை இன்று எத்தனை ஆண்டுகள் எத்தனை தலைமுறை வந்தாலும் அது ஒரு நிச்சயமாக அது ஒரு கோயிலாக வணக்க வழிபாட்டு தலமாக இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களும் பார்க்க மாட்டார்கள் அது இந்தியாவினுடைய ஒரு அவமான சின்னமாகத்தான் பார்ப்பார்கள் வடமாநிலங்களில் மதம் தொடர்பான மோதல்கள் தொடர்கதையாக வரக்கூடிய இந்த சூழலில் அயோத்தியிலேயே மசூதியும் ராமர் கோயிலும் நிறுவப்படுவது அப்படிங்கிறது ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துமா பா அதாவது அமைதி திரும்பிச்சின்னு சொன்னால் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அ இந்தியாவில் வேலையில் அவர்கள் ஆட்சி அதிகாரங்களை மீண்டும் கைப்பற்ற முடியாது அதனால் அவங்க வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நீங்கள் அவங்களுடைய அஜெண்டா ஆரம்பத்திலிருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பாபு அது ராமர் கோயில் ராமர் கோவில்னாங்க இன்றைக்கி ராமர் கோயில் விஷயம் வந்து சில பல சாமியார்கள் சில பல சன்னியாசிகளினுடைய தூண்டுதல் தான் அதை வந்து அடிக்கல் நாட்டுறாங்க ஆனால் இந்த இவங்க ராமர் கோயிலில் கட்டணுன்னா எப்போது கட்டியிருப்பாங்க ஏன்னா அதிகாரங்கள் கிட்டே இருக்குது அதிக ஆட்சி உங்ககிட்ட இருக்குது நீதித்துறை இவங்கக்கிட்ட இருக்குது ஊடகத்துறை அவங்கக்கிட்ட இருக்குது அத்தனை அதிகாரத்தினுடைய அத்தனை துறைகளும் கையில் வச்சுருக்காங்க இவங்க நினச்சது எப்போ கட்டியிருப்பாங்க ஆனால் இவங்க அரசியல் செய்வதற்காக தான் இத்தனை நாள் இப்போது நடக்கிறது கூட நாளைக்கு அந்த பூமி பூஜை என்பது கூட ஒரு நாடகம் தான் அது எல்லாமே ஆனால் அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் முடிஞ்ச உடனே அடுத்தது இன்னொரு விஷயம் எடுப்பாங்க அடுத்தது இன்னொரு விஷயம் எடுப்பாங்க அப்போது இந்தியாவில் வந்து இந்து முஸ்லீம் அமைதியான முறையில் ஒற்றுமையாக இருப்பதுக்கு இந்த ராமர் கோயில் மட்டும் பிரச்சனை பிரச்சனையல்ல அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு இஷ்யூ எடுப்பாங்க அப்படி அவங்க உண்மையிலே இந்தியாவின் மீது பற்றும் பாசமும் இருந்ததுன்னா இப்போ இஏஇ போன்ற ஒரு கொடுமையான சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்து அவசர சட்டமாக ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவங்க இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய இந்த தேசத்துக்கு எதிரான சித்தாந்தங்களில் இதுவெல்லாம் நடக்கும் அதனால் அவங்க வந்து இதோட முடிப்பாங்க அதோடு முடிப்பாங்க இல்லை அவங்க வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் ஆட்சி அதிகாரங்களை பிடிப்பதற்காக எதை வேணாலும் செய்வார்கள்